நம்ம சபரிமலையை பற்றி நீங்கள் ரொம்ப வரலாறு கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஷார்ட்டான ஒரு ப்ரொசைஸான ஒரு வரலாறை ஐயப்பன் சபரிமலையை பற்றி நம்ம ரேணு சொல்லுவாங்க, கூட்டிகிட்ருக்க ரேணுகிட்ட சொல்லுவாங்க. சுவாமேஸ் நம்ம ஐயப்பா மகேஷின்னு ஒரு அரக்கி இருந்தா, அவன் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணான். அவளுக்கு சாகா வர வேணும்னு கேட்டான். எனக்கு அந்த வார்த்தை கொடுக்க முடியாதுன்னு பிரம்மா சொன்னார். அதுக்கு பதிலாக நீ யார் கையால் சாகணும்னு நினைக்கிறியோ அந்த வார்த்தை வேணால் கொடுக்குறேன்னு சொன்னார். மகேஷி எனக்கு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு பையனால் தான் சாகணும்னு கேட்டான். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு பையன்தான் மணிஹண்டன். பந்தல மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட வரும்போது பம்பை நதிக்கரையில் குழந்தை அழுற சவுண்டு கேச்சிச்சு. அங்கே போய் பார்த்தா ஒரு குழந்தை இருந்தது. அதை எடுத்துட்டு ஐயப்பனை எடுத்துகிட்டு போய் ராணிகிட்ட கொடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து ஐயப்பன் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூல் காமிச்சார். ஐயப்பன் வாழ் வித்தை வில் வித்தை எல்லாத்தையும் கற்றுட்டு அரண்மனைக்கு வந்தார். கொஞ்ச நாள் கழித்து ராணிக்கு தீராத தலைவலி. அதுக்கு புளிப்பால் கொண்டு வந்தால் தான் சரி பண்ண முடியும்னு வைத்தியர் சொன்னார். ஐயப்பன் காட்டுக்கு போய் மகேஷியை கொண்டுட்டு புளிப்பால் ஏற்றிட்டு வந்தார். பந்தல மகாராஜா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த வில்லை நான் எங்கே விடணும், எந்த இடத்துல போய் விழுதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டித்தாங்கன்னு ஐயப்பன் சொன்னார். அந்த அம்பு விழுந்த இடம் தான் சபரிமலை. சுவாமியை சரணம் ஐயப்பா. மக்களே, உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமான சபரிமலை ஐயப்பன் வரலாறு நம்ம குட்டிட்டு இருக்கிற ரேணு கேட்டிருப்பீங்க.